ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இன்றைக்கி இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூவில் யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரவீனா மேம் கூட தான் இருக்கும். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ஒரு கோவிட் சுச்சுவேஷனில் ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது பெரிய விஷயம். அதை தாண்டி ஒரு படம் பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸோடைய அந்த அப்ரோச், அவங்களுடைய ரிவ்யூ தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம். அதில் யாரை எடுத்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர வார்த்தை அவங்க ரவீனா, அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது, ரவீனாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. இல்லை மேம், அது செம்மையாக இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்களே சொன்னீங்க அப்படியா அப்படின்னு? இல்லை, அது கேட்கும் போது ஹாப்பியாக இருந்தது. ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணுறத விட பப்ளிக் அவங்க ஒப்பீனியன் தான், அது எண்ட் ஆஃப் த டே அதுதான் பெரிய விஷயம். ஸோ அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதும் நிறைய பேர் எனக்கு அமிச்சாங்க, அந்த அந்த பப்ளிக் ரிவ்யூ பப்ளிக் ரிவ்யூ வீடியோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த தங்கச்சியான அடித்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் தேடணும் அப்படின்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பப்ளிக் ரிவ்யூஸ்லேயும் நான் நேற்று நைட் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் வெரி வெரி நர்வஸ், என்ன என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க. பிகாஸ் வழக்கம் போல் ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஸ்டேல் ஆகிடுமா, பிகாஸ் சமீபத்தில் வந்த சில படங்களில் கூட அதை அக்செப்ட் பண்ணலை. ஸோ அந்த ஒரு பயம் இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுமா, ஏன் சென்டிமெண்ட்னால இரிட்டேட் ஆகிறாங்களா, அந்த மாதிரியெல்லாம் டென்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்றது எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அதை தாண்டி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க, ஆடியன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்றது இட் இஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கிட்டத்தட்ட நிறைய வருஷங்களாக ஃபீல்டில் இருக்கீங்க, பட் அந்த ரெக்கக்னிஷனுக்காக நம்ம எவ்வளோ போராடுறோம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக, அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும்? போராட்டம்னு நான் இன்னைக்கு காலையில் கூட என் அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து ஆக்ட்ரஸ் ஆனதுனால, அதை தாண்டி டப்பிங் ஆர்டிஸ்டாக அம்மா இருந்து அவங்களோட அம்மா இருந்து, ஸோ இட் இஸ் பீன் ஈஸி. அதாவது ஈஸின்றதை தாண்டி டென்ஷன்ஸ் இல்லாமல் போராட்டம்ன்றதெல்லாம் என்னோடய அம்மா அப்பாட்டி அவங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து நான் இந்த ஃபீல்டில் சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த லைம் லைட் ஹஸ் பீன் ஆல்வேஸ் அ ஃபேவர் டு மீ. ஆமாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஃபேவரபுளாக இருந்திருக்கு. அட் த சேம் டைம் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கணும், டேலண்ட்டும் இருக்கணும். அந்த ப்ரெஷர்ன்னு எனக்கு சொல்ல முடியாது, ஏன்னா நான் இது பிடிச்சி தான் பண்ணுறேன். பேங்கிங் நான் எடுத்து இப்போ என்னை பேங்க்கில் உட்கார வச்சா அது கண்டிப்பாக ப்ரெஷர் தான், என்னால் உட்கார முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதனால் இந்த ஃபீல்டை தவிர என்னால் வேறு எதுவுமே யோசிச்சு பார்க்க முடியாது. ஸோ இது வந்து இட் இஸ் நம்ம பிளே கிரவுண்ட் மாதிரி தான். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு பிளெஸ்ஸிங் இருந்திருக்கு. ஐ மீன் லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் இட். அதை தாண்டி ரெக்கக்னிஷன் நீங்கள் சொல்கிற மாதிரினா, ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த ரெக்கக்னிஷன் எனக்கு அதுவுமே ஈஸியாக கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இருந்ததுனால அம்மா அம்மா டைம்லலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மீடியா இப்போ இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் அந்த டைம்லாம் நடந்திருக்காது ஆப்வியஸாக. ஸோ அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியா பெரிய ஒரு விஷயம், ஏன்னா அவங்க டைட்டில்ஸ் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து சர்ச் பண்ணி, நேம் சர்ச் பண்ணி, டிஎம்லாம் பண்ணி, இல்லை ட்வீட் பண்ணி, அந்த அந்த மாதிரியெல்லாம் அஃப்கோர்ஸ் அந்த டைம்லாம் நடந்திருக்காது இல்லையா. ஸோ ஐ அப்ரிஷியேட் தி ஆடியன்ஸ் ஆல்சோ. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் தெரியுது அவங்களுக்கு, டப்பிங்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக ராக்கியிலலாம் வந்து சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணாங்க, லைக் வயலன்ஸ். வயலன்ஸ் வந்து அப்பட்டமாக அவங்க காட்டலைனாலும் கண்ணை மூடினாலும் நம்ம காதுக்கு அந்த அறுக்கிற அந்த சவுண்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ சவுண்டு வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா தேவ் இவால்வ்ட் ஸோ மச் இப்போது. ஸோ அந்த ஒரு ரெக்கக்னிஷன், ஐ எம் அகெயின் பிளஸ் டு பி அ பார்ட் ஆஃப் தட். போராட்டம்னு எனக்கு இது வரைக்கும் லக்கிலி எதுவும் இல்லை. சூப்பர். இதே மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுன்ற போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். காம்படிஷன் அஃப்கோர்ஸ் அது இருக்குது. ஸோ அம்மா பீரியட், அம்மாவோட பாட்டியோட அம்மா இருந்த டைமை விட இப்போ காம்படிஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை, எக்ஸ்ட்ரீம்லி ஹை. டிக்டாக் பண்ணுறாங்க, மூணு நாள் செலிபிரிட்டி டெரபிள் காம்படிஷன். அந்த அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்குங்க, அது அது ரொம்பவே ஜாஸ்தி. அம்மாவோட டைம்லலாம் ஒரு 10 ஹீரோயின் வாய்ஸஸ் இருப்பாங்க, இந்த இந்த டேரக்டர்ஸ்க்கு, இந்த இந்த ஆர்டிஸ்ட், இந்த இந்த ஆக்டர்ஸ்க்கு இவங்க தான் டப் பண்ணுவாங்க. இப்போ நான் ஏமிக்கு டப் பண்ணியிருக்கேன், ஒரு 2-3-4 படம் பேசியிருந்தாலும் திடீர்னு வேறு ஆர்டிஸ்ட் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் இருந்திருக்கு, நடுவில் பிரேக் இருந்திருக்கு. ஸோ தி காம்படிஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஸோ அதுக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது இட் இஸ். நான் அடுத்து அதான் கேட்கலான் இருந்தேன். இப்போ திடுதிப்புன்னு ஒருத்தவங்க வந்துடுறாங்க, பட் நமக்கான ஒரு எஃபர்ட், நம்ம இதுக்குன்னு ஒரு ஃபீல்டுன்னு ஒன்று சூஸ் பண்ணி ஒரு ட்ராவல் இருக்குது, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா எனக்கெல்லாம் பயங்கரமான வருத்தமாக இருக்கும், யார் கதறோண்டா ரொம்ப அப்படின்ற மாதிரி கஷ்டமாக தாங்க இருக்கும். பட்
எண்ட் ஆஃப் த டே அது எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும்ல. இட்ஸ் நாட் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு 30-40 பேர் இருக்காங்க. லைக் ஐ சேட் பிஃபோர், லைக் ஒரு ஒரு விஜே இல்லை ஒரு ஆர்ஜே ஒரு சிங்கர்ஸ் எல்லாருமே இதில் வந்துடுறாங்க. டப்பிங் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின்ஸ் அவங்களே ஓன் வாய்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேலை அன்னன்னைக்கு கொஞ்சம் கம்மியாகுது. பட் அதை தாண்டி நம்ம சஸ்டெயின் பண்ணுறோம், அதை நிற்கிறோம் அப்படின்னா பியூர் ஹார்ட் ஒர்க் அது இருக்கணும். கன்சிஸ்டன்சி இருக்கணும்னா ஹார்ட் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். மற்றவங்கள தாண்டி நம்ம வேறு என்ன பண்ணுறோம், நம்ம எஃபர்ட் என் எவ்வளோ போடுறோம். இப்போது இந்த ட்ரெண்டுக்கு என்ன முக்கியமாக தேவைன்னா நேச்சுரலாக பேசுறது. டப்பிங் பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ட்ராமேட்டைஸ் பண்ணாமல் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் அட்லீஸ்ட் ரொம்ப பியூராக இல்லாமல் இன்றைக்கி கலோக்கியெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல அது ரொம்ப ஆங்கிலிசைஸ்டாக இல்லாமல் அந்த அந்த சில சில விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணும். அட் த சேம் டைம் எனக்கு பர்சனலாக நிறைய பேர், தட் இஸ் நான் பேசுகிற படங்களில் நிறைய டைரக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமோட் பண்ணுறது நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு அம்மாவுக்கும் எல்லாருமே அதே தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அது வந்து ஐ திங்க் இட் இஸ் இந்த பிளட்டுன்றதுனால என்னன்னு தெரியல. அது லக்கிலி எல்லாருமே இந்த ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. நம்ம கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் அங்கேயும் பேசுவோம். ஜஸ்ட் தட் இன்னொரு பாடிக்கு இன்னொரு ப்ரீதிங் பேட்டர்னில் இன்னொரு பர்சன் நம்ம இல்லாமல் இன்னொரு பர்சனுக்கு பேசுகிறோம். அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு டப்பிங்குன்றது தான் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் நல்லா நடிச்சிருவாங்க, ஆனால் டப்பிங்கை பொறுத்தவரைக்கும் கதறி வாங்க ப்ளீஸுங்க என்னை விட்டுருங்கன்னு. டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஒரு ஆக்டராக இருக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லை எப்போ வாய் ஒன்றும் எப்போ திறக்கணும், இல்லை எப்போ எப்படி பேசணும், எப்போ பேசக்கூடாது, எப்போ ரியாக்ஷன்றது லாங்குவேஜ் தெரிஞ்சால் இட் இஸ் ஈஸியர். அடுத்த பர்சன் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சால் தான் அது பண்ண முடியும். ஸோ டப்பிங் டைமில் நம்ம அது நோட்டீஸ் பண்ணுவோம். சில ஹீரோயின்ஸ் பாவம், அவங்க வேறு லாங்குவேஜ்லேருந்து வருவாங்க, சம்மந்தமே இல்லாமல் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நம்ம எஃபெக்ட்ஸ் போட்டு ஃபில் பண்ணி வில் மேக் இட் ஈவன். ஸோ அந்த ஒரு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாததுனால அது அது ஈஸியாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் 50% வாய்ஸ், 50% ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ 50% வாய்ஸில் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸில் அந்த அந்த பிச் வந்துடும், அந்த ரியாக்ஷன்ஸ் வந்துடும் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இல்லை சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ஆடியன்ஸ் இப்படி கொண்டாட மாட்டாங்களா, அது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த படத்துலையுமே ஒரு இடத்துல வந்து ஒரு பயங்கரமான இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதை அடித்து இப்படி கீழே விழுந்தீங்க, டேமேஜஸ்லாம் இருந்ததா அப்படிங்களா, ஹெவியாக இருந்ததா, சைலண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப லைட்டாக தான் இருந்தது. அந்த விழ சீன்ஸ் எல்லாம் கூட விஷால் சார் இருந்தார், லைக் அவருக்கு லைக் ஐ செட் பிஃபோர் அவருக்கு அன்னைக்கு ஷூட் இல்லை. பட் தென் அவருமே ப்ராப்பராக டீம் ஒழுங்காக இருக்கணும், இல்லை பத்திரமாக எடுக்கணும், இந்தந்த சீன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான சீன்ஸு. ஸோ ஹீ கேம் டு த செட் நைட் ஷூட் தான் அது. ஹீ ஸ்டார்டட் அரௌண்ட் 9:20 ஆறு மணி, காலையில் 6 மணி வரைக்கும் போச்சு. லைட் வர வரைக்குமே அது போயிட்டு இருந்தது. அந்த அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் அதை எடுத்தோம். ஏன்னா நீங்கள் அந்த ஓடுற சீக்வன்ஸ்லாம் அது முழுக்க காடு மாதிரி தான் இருக்குது. ரியல் காடு தான், எனக்கு செருப்பும் போட முடியாது, கல் எல்லாமே இருந்துச்சு. தே டுக் கேர் ஆஃப் மீ. ஏன்னா அந்த ஆணி சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்து சொல்லும்போது டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணிட்டாங்க. அண்ட் விடுற இடத்துலலாம் அந்த பெட் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. எஸ் எஸ் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இருந்தாங்க. பட் மோர் தென் எனிபடி அண்ட் எவ்ரிபடி என்னோடய அசிஸ்டன்ட் தங்கம் அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அவங்க ரொம்ப பத்திரமாக பார்த்துப்பாங்க எப்போவுமே. அவங்க ஓடி ஓடி ஷீ டிட் ஆல் தட். அதர் தன் தட் விஷால் சார் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக, லைக் இப்படி விழுந்தால் அடிபடாது, இதே மாதிரி பண்ணனா அடிபடாது, தென் ஓகே இல்லைனா நீ அவ்வளோதான் அந்த மாதிரி தான். ஆமாம். ஸோ அண்ட் இட்ஸ் ஆல் கேமரா ஒர்க் தானே, டெக்னிக்கலாக தானே பண்ணுறோம். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ இப்படி தான் ஊரே மாத்துறாங்களா, ஒன்றுமே யாரும் விழலையா. ஆனால் அவ்வளோ நேச்சுரலாக காமிச்சிருந்தாங்க, காலை தடுக்கி அந்த ஒரு ஷார்ட் தனியாக வச்சுட்டு இங்கே விழும்போது பெட்டில் விழுந்துடும், இந்த பக்கம் விழும்போது இப்படி அழிஞ்சு இவ்வளோதான், தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. ஸோ அது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் திங்ஸ் எல்லாம் இப்போ தான் புரியுது. ஆக்சுவலாக வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பாடியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் டேக் கேர் பண்ண எப்படி இருந்துச்சு, அது என்னென்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க? முன்னாடி என்னன்னா இல்லை இல்லை எதுவுமே இல்லையா, ஜாலியாக இருந்திருக்கீங்க? ஜாலியாக இல்லை, அஃப்கோர்ஸ் இப்போ வெயிட் மெயின்டைன் பண்ணும், அதெல்லாம் கஷ்டம். இல்லை இல்லை நான் சாப்பிட்ருவேன். என் அம்மா எப்போவுமே அதான் திட்டுவாங்க, நீ சாப்பிட்டு சாப்பிட்டு டக்குன்னு வெயிட் குறைக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன், அப்படி பண்ண முடியாது அப்படின்னு திட்டுவாங்க. தட் இஸ் வெரி ட்ரூ.
அது இனிமே தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் இந்த வருஷத்துலேருந்து. இப்போ கூட லைக் படம் டைம்லலாம் வந்து ஐ ட்ரை மை பெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும், சாப்பிடாமல் இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிடுவேன். பட் செட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாமே போயிடும். அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே வித விதமாக இருக்குமா? ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட். ஆமாம், டஃப் தான். ஆனால் மெயின்டைன் பண்ணணுங்க, கண்டிப்பாக பண்ணணும். சூப்பருங்க. அதே மாதிரி ஒரு ஆக்டராக இருக்கும்போது இந்த கதை சூஸ் பண்ணுறது அப்படின்றது நமக்குள்ளேயுமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டாக படிக்கும் போது ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க, பட் பொதுவாக எல்லா கதைகளுமே வந்துருக்கும். பட் அதுலேருந்து நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், என்ன வேரியேஷன் காட்ட போகிறோன்றது, அது என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த ரோல் பிளே அப்படின்றது, அது எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்றதை நான் கேட்கல, அந்த போர்ஷனே எப்படி இருக்குன்றதை கேட்குறேன், அந்த ப்ராசஸ்ஸு. இல்லை இல்லை, நான் கதை கேட்கும் போது சொல்கிறேன். உங்களுக்கு நாலஞ்சு பேர் கதையை சொல்லுவாங்க, பட் அது சூஸிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க? இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா இப்பயுமே நீங்கள் ஒரு சிஸ்டர் ரோல் தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய இப்போ தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் அந்த மாதிரியான கதைகள் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருவோம். பட் இருந்தாலும் நீங்கள் அதில் தனியாக தெரிஞ்சுக்கிறீங்க போது நீங்கள் அந்த கதையை அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, அந்த அளவுக்கு அந்த ஒரு நாலேஜ் அப்படின்றது தான், அந்த விஷன் எப்படி வருது? விஷன்றதை தாண்டி இப்போது நான் கதை கேட்கும் போது ஐ டோன்ட் லிசன் அஸ் அன் ஆக்டர். இது ஆக்சுவலாக நான் இங்கே சொன்னதில்லை. நான் ஐ டோன்ட் ஏ இத்தனை இன்டர்வியூங்களுக்கு அப்புறமாக ஒரு பதில் யாருக்கும் கொடுக்காத பதில் அவங்க கொடுக்குறாங்க. மகிழ்ச்சி சொல்லுங்க. வந்து ஆஸ் அன் ஆடியன்ஸ் இது உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும்? நான் எங்கேயாச்சும் சிரிப்பேனா? சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது நானே கலாய்ச்சிருவேன். தட் இஸ் கலாய்ச்சிருவேன் ஆஸ் இன் இது இது எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும், எந்த காலத்தில் இருக்கும், போங்கா இருக்குது, இப்போ ஓவர் சென்டிமெண்ட்லாம் பண்ணால் தட் ஓன்ட் பி நைஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லை. சி ஃபார் எக்ஸாம்பிள், காவல்துறை உங்கள் நண்பன் அந்த படம் டைமில் ஐ ஹேட் லிசன் டு அனதர் ஸ்கிரிப்ட். ஸோ அது வந்து அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க, பாசிட்டிவாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சம் பீப்புள் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் ப்ரீவியஸ் இதுலேயே பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம இவால்வ் பண்ணணும், கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணணும். இப்போ அம்மா ஃபார் எக்ஸாம்பிள் டப்பிங் டைம்லேயே பாட்டி டப் பண்ணும்போது அந்த ட்ராமா மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாடுலேஷன் அழகுனா ஒரே ஒரு பேட்டர்ன் இருக்கும், இப்படி கத்துவாங்க, அந்த அதெல்லாம் அது நீங்கள் பண்ணதே சமையல் ஒரே ஒரு ஆட்டிங்க அந்த மாதிரி கத்தி மட்டும் காட்டுங்க ப்ளீஸுங்க. அந்த ஆக்சனே சமையல் அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. சவுகா ஜானிக படங்கள்லாம் பார்த்தது ஒரே ஒரே ஆட்டியா பேசும்போதும் ஒரு ரொமான்ஸா இல்ல ஒடவர் சீன்ஸ் இருக்கும் போதும் அது ரொம்ப சீஸியா ரொம்ப கிளிஷேவா பேசினா இட் வோன்ட் பி நைஸ். நம்ம நார்மல் லைஃப்ல எப்படி பேசுறோம் அது அப்படிதான் இருக்கணும். அப்பதான் அந்த என்ஜாய் தட், இல்லைன்னா அப்படின்னு மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க ஆடியன்ஸு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் கதை கேட்பேன். கதை கேட்கும் போது இது செட் ஆகுமா, ஆடியன்ஸாக என்னால் என்ஜாய் பண்ண முடியுமா, இல்லை நான் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது என்ன பண்ணி வச்சிருக்கா இவ அப்படின்னு ஷுடன்ட் ஹேப்பன். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் கதை கேட்பேன். அப்படி சூஸியாக இருக்கிற விஷயம் தான். இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க, வெரி வெரி சிம்பிள். இல்லைங்க, நீங்கள் சிம்பிள்ன்றது சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சில பேர் அதில் தான் மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பெரிய ஆக்டர்ஸாக கூட இருக்கலாம், பட் அந்த விஷயத்த அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட அந்த ரியாக்ஷன் கரெக்டாக வந்துடும்ல, இது பழைய விஷயங்க இதுங்களாம் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்கிறேன். அதுக்கடுத்தபடியே இந்த படத்துலேயே வந்து இன்னொரு சீக்வன்ஸ் இருக்குது, உங்கள் மூஞ்சில் வந்து ஒரு ஆசிட் அடிக்கிற மாதிரியான சீக்வன்ஸு, பெட்ரோல். ஆமாம், அந்த ஒரு சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு? பேக் ஆஃப் த கேமரா அடி வாங்கினா ஆக்சுவலாக அந்த ஒரு பர்டிகுலர் ஷாட்டுக்கு. அதுவும் அவங்க வேற வேற ஆங்கிள் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆஸ் யூஷுவல். ஆமாம், ஆஸ் யூஷுவல் அது டேக் அப்போ வந்து தே ஆல்வேஸ் பிளான் எக்ஸ்ட்ரா ஷாட்ஸ். எடிட் அப்போ எது போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, இதுக்கு தான் இவ்வளோ எடுத்தீங்களா அப்படின்னு தான் இருக்கும் லாஸ்ட்ல வரும்போது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டேக் தான் யூஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஷாட் தான் யூஸ் பண்ணாங்க. டைரக்டர் தான் அடித்தார், அவர்கிட்ட தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொடுத்தேன், இந்த மாதிரி நீங்களே அடிச்சிருங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அடித்தது மிஸ் ஆகி காலர் போனில் தான் அடித்தது. ஸோ இங்கே அந்த லைட்டாக வீங்கி அந்த ரெட்டிஷாக அது மேக்கப் போட்டு தான் நெக்ஸ்ட் ஷாட்டுக்கெலாம் ஆமாம் புது ஷோல்டர் வந்துருச்சுங்க. ஸோ அடிபட்டுது, அந்த ஒரு ஷாட் அடிபட்டுது. ஏன்னா அது இம்பேக்ட் அந்த வெறும் ஆப்பி ஃபிஸ் ஜூஸ் தான், பெட்ரோல் கூட கிடையாது, ஆப்வியஸ்லி பெட்ரோல் கிடையாது, ஆப்பி ஆப்பி அது அதுக்கு மேலேங்க
அதுக்கு மேல பெட்ரோலே அடிச்சிருக்கலாம் அப்படின்னு இருந்தது. பிகாஸ் அதுக்கு அடுத்தது ட்ரெஸ் சேஞ்ச், அடுத்த ஷாட்டு. ஸோ இங்க எல்லாம் ஈரமா இருந்தது, டைம் இருக்காதுல்ல, எப்படி நம்ம லைட்டு இது போகும், ஒட்டும், ரொம்ப ஒட்டிட்டு இருந்தது. வெட் டிஷ்யூஸ் வச்சுதான் தொடச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்பதான் நான் யோசிப்பேன், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போதுச்சா, டப்பிங் போனா நம்ம சாப்பிட்டோமா, டப்பிங் பேசினோமா, ஏசியில உட்காந்தோமா, வந்தோமா, ஃபன் பண்ணுவோம், அப்படிதான் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் ரெக்கக்னிஷன் இது வேற, அது வேற. அதே மாதிரி என்னன்னா, இப்போ ஒரு டப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேசாத இடங்கள்ல ஆக்சுவலாக டைலாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் அதுலேயுமே டைலாக் கொடுத்து பேசுறதுன்றது தான் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணும். அந்த இடத்த நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த படத்தில் உங்களுடைய டப்பிங் போர்ஷனில் அந்த மாதிரி ஏதாவது இன்க்ளூட் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கும் விஷால் சாருக்கும் நிறைய சண்டை போடுற மாதிரியான சீக்வன்ஸ் வந்துருக்கு. இல்லை, இம்ப்ரோவைஸ் எதுவுமே பண்ணல. டைரக்டர் வாஸ் ஷுர் இது இது போதும் அப்படின்னு அவர் ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்படிதான் பண்ணோம். இதில் நாங்கள் புதுசாக எதுவுமே பண்ணல. சூப்பர். அதே மாதிரி விஷால் சாரை பற்றி சொல்லுங்க, எப்படி இருந்தார் செட்டில்? செட்டில் ஜாலியாக போச்சுங்க. லைக் அவர் ஆடியோ லான்ச்சில் சொன்ன விஷயந்தான், பரதேசி தான் கூப்பிட்டாரு செட்டிலே. படத்தில் யூஸ் பண்ணல, ஆன் ஸ்பாட் வந்து அதுதான் எப்போவுமே கூப்பிடுவார். ஜஸ்ட் மேக் அஸ் கம்ஃபர்டபுளாக அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு இனி வரைக்கும் தெரியாது. பட் இப்போ இப்போ கூட ஃபோன் எடுத்தோடனே பரதேசி படம் பார்த்தியா அப்படின்னு தான் ஹில் டாக். ஸோ படம் பார்த்துட்டு நான் மெசேஜ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஹார்ட் ஒர்க் ஆக்சுவலாக தெரியுது இதில், ரொம்பவே கிளியராக தெரியுது. அண்ட் இப்போ வரைக்கும் நான் வந்து என்னோட பர்சனல் டாக்டரோட நம்பர் கூட நான் அமைச்சிருந்தேன், ஸ்பைன் போய் தயவு செஞ்சு செக் பண்ணுங்க, பிகாஸ் ஸ்பாட்ல அடிப்பட்டது அவருக்கு. இல்லை நான் அன்னைக்கு இல்லை, எனக்கு அன்னைக்கு ஷூட் கிடையாது. ஹைதராபாத்லாம் அதே இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன்ல ரோப் கட்டி அந்த வீடியோ கூட இருந்தது. போய் டக்குன்னு இதுகள அடி சாரி முதுகுல அடிக்கும் போது அவர் ஆக்சுவலா லைட்டா பட்டு இப்படி கீழே விழணும், நிஜமாவே நல்லா பட்டுருச்சு. ஆமா. ஸோ அது ஸ்டில் ஹீ ஹேஸ் பெயின் அண்ட் அதை வச்சு தான் அவர் நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் அதுக்கப்புறம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதே அந்த பெயினோட தான் கம்ப்ளீட் பண்ணார். ஆமாம். எனக்கு அந்த ரோபோட் எடுக்கிற சீன்லலாம் கூட அவருக்கு அன்னைக்கு ஷூட்டே கிடையாது, பட் ஸ்டில் ஹீ கேம் அண்ட் நிற்கும் போதே ஃபுல் டைம் இப்படி தான் நின்றுட்டு இருந்தார் அவர். நான் கேட்டேன் என்னன்னா, இல்லை அது இன்னும் வழி போகலை, செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னாரு. அப்புறம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, இல்லை இல்லை வில் டூ திஸ் வில் ஃபினிஷன். ஆமாம், கரெக்ட். இல்லைனாலும் ஹீ ஹேஸ் தட் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட். பாத்தீங்களா ப்ரொடியூசர் விஷால் சார் பாத்தீங்களா, எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல அப்படிலாம் இல்லை, ஜாலி தான். அதே மாதிரி என்னன்னா, ஒரு ஆக்டரா இருக்கும்போது ஸ்கிரிப்ட் படிக்கிறவங்களாம் தாண்டி ஒரு சில பேர் அந்த ஒரு கேரக்டருக்காக ஒரு சில ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஸ்கிரிப்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்டீங்கன்னா, நம்ம இந்த கேரக்டருக்காக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? ஏன்னா அது இன்னும் ஒரு ஆக்டருக்கு ஒரு மாதிரி அடுத்த லெவலில் கொடுக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜோன் குள்ள போயிருக்கும். அது இப்போ பண்ணிட்டு இருக்கிற படத்துல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு அடுத்தது ஐ மைட் ஹாவ் டு டூ சம் ஹோம் ஒர்க், ஏன்னா அது கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், அது கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம டப்பிங் பண்ணுறோம், அடுத்து ஆக்டிங் பண்ணுறோன்றபோது நார்மலாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு அடுத்தது ஒரு எண்ணம் இருக்கும், அடுத்து இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், இல்லை பேசிக்ஸ் அது வச்சுருப்போம், யாருக்கையும் சொல்லாமல் இருந்திருப்போம். அந்த மாதிரி என்ன வச்சிருக்கீங்க? இல்லை அந்த ஆண்டி கிட்ட கேட்டேன், அவங்க சொல்லிட்டாங்க மம்மி வந்து அவங்க மியூசிக் வாசிப்பாங்க, கீபோர்ட்லாம் வாசிப்பாங்க. அப்பாவும் நானும் சும்மா டைம் பாஸ் பண்ணுறது. அப்பா ரொம்ப அழகாக வாசிப்பார், லைக் ரெண்டு கையில் கிடையாது, பட் யூ கிவ் ஹிம் எனி சாங் உடனே ப்ளே பண்ணிடுவார், கரெக்டாக நோட்ஸ் அவருக்கு தெரியும். ஸோ அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு, இது இது இந்த இந்த ராகத்துக்கு இது மட்டும்தான் வரும், இந்த இந்த நோட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அப்படியெல்லாம் ஹி ஹஸ் டாட் மீ. அதை வச்சு நானும் சும்மா வாசிப்பேங்க, டைம் பாஸ் தான். அது இல்லாமல் சீரியஸ்லாம் இல்லை, எனக்கு டப்பிங் வந்து ஆக்டிங் வந்ததே எனக்கு அதிர்ச்சி இன்னும் முடியல. ஸோ அது ப்ராசஸ் எப்படி நடந்தது, இல்லை ஆக்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம்? டப்பிங்குமே பிளான், ஐ மீன் சின்ன வயசில் பேசியிருக்கேன், அது ஓகே. பட் கரியராக இது எடுக்கணும்னு நான் எனக்குமே டிசைட் பண்ணலை. வீட்டில் இன்ஃபேக்ட் படிக்கணும்னு இல்லை, அவங்க விஸ்காம் தான் எடுக்க சொன்னாங்க. ஆமாம், விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கோ, அதுதான் நம்ம ஃபீல்டு, அதுதான் நம்மளுக்கு சம்பந்தம் இருக்குது, நீ எதுக்கு பேங்கிங் எடுக்கிற அப்படின்னு அவங்க திட்டிகிட்டு இருந்தாங்க. நான் தான் சண்டை போட்டுட்டு ஐ சைட் இல்லை, பேக்கப்க்கு ஒரு டிகிரி வேணும், இல்ல சேஃப்டிக்கு. ஆமா, சேஃப்டிக்கு வேணும்.
ஸோ அதனால அவங்க சொன்னாங்க இல்லை லாயலா காலேஜ் விஸ்காம் அப்படின்லாம் எனக்கு ஆசை காட்டினாங்க. ஐயோ லாயலாவா அப்படின்னு தான் இருந்துச்சு. அண்ட் தென் இல்லை ஐ டிட் மை பேங்கிங் இன் எத்ராஜ். ஓ சூப்பர். அது சம்ம காலேஜ், சம்ம மாஸ் காலேஜ். அண்ட் தென் ஆமாம் அது கரெக்ட். ரோடு பார்க்க விட மாட்டாங்க. எனக்கு காசு வேஸ்ட் தான் போறது. அதுலயே படிக்கல லாஸ்ட் செம் வரைக்கும் அரியர்ஸ் இருந்தது. லாஸ்ட் செம்ல தான் எல்லாமே சேர்த்து கிளியர் பண்ணேன். ஆமா எல்லாமே சேர்த்து கிளியர் பண்ணிட்டேன். டிகிரியும் வாங்கியாச்சு. பட் தென் நாட் எவன் அடி ஐ சாட் இன் அ பேங்க் ஆர் அதுக்கு ட்ரை எல்லாம் டைம்லாம் இல்லைங்க. அதுக்கு டப்பிங்கே ஃபுல் டைம் ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே டப்பிங் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு படம் லைக் ரேண்டமாக ஒரு வாய்ஸ் டெஸ்ட் போனேன். நிறைய பேர் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து எடுத்து அது செட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அந்த சவுண்ட் இன்ஜினியர் ராஜசேகர் அண்ணான்னு சொல்லிட்டு அவர் தான் ரெஃபர் பண்ணார். இந்த ஒரு காலேஜ் ஸ்கூல் பொண்ணு, 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணு. ஸோ ஸ்ரீஜா மேம் பொண்ணு வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கா, செட் ஆகும், ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. அது போய் ட்ரை பண்ணிவிட்டு ஐ ஹேட் நோ ஹோப். சரி ஏதோ ஃபஸ்ட் டைம் டப்பிங் போகிறோம், சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் சும்மா ஒரு வாய்ஸ் டெஸ்ட் போனேன். அப்போது வந்து டைரக்டர் அன்பழகன் சார் இருந்தார், சமுத்திரகனி சார் சார் ஆக்டர்ஸ் என் ஆல் அதர் அப்படின்னு நானும் போய் பேசிட்டு அப்போவே வந்து தே சார் ஓகே கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு. தே வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் நிறைய டெஸ்ட் எடுத்துகிட்டு செட் ஆகாமல் இருந்து ஒரு தேட் நோ வாட் டு டு ஆ வேணுன்ற ஒரு இதில் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அண்ட் தட் ஒர்க் தென் தே சார் ஸ்பாட் செலக்டடு, நீ வந்து ஈவினிங்ஸ் ஈவினிங்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வந்து டப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே ரேண்டமாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா தென் பேக் டு பேக் அது அந்த படம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. யார் வாய்ஸ் இதுன்னு கேட்குற அளவுக்கு அந்த ரீச் கிடைச்சிது. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஸோ அடுத்தது வந்து 555 ஒரு படம், சசி சார் பரத் ஹீரோ, ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தோம், அது ஓகே ஆகிடுச்சு. தென் அவங்க வேறு ஒரு ஹீரோ இன்னொரு எரிக்கா அண்ட் மிருத்திகா, மிருத்திகாக்கு எடுத்தாச்சு ஓகே ஆகிடுச்சு. எரிக்காவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க, வேறு யாரும் செட் ஆகல. சசி சார் செட் நீங்கள் ரெண்டு ரோல் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் எனக்கு புதுசாக நம்மள ஆக்சுவலாக ஒன்றும் பண்ணுறதே எனக்கு இப்போ தெரியல எப்படின்னு. இவ்வளோ லைக் அந்த பொண்ணு த்ரூ அவுட் இருந்தா அண்ட் எவ்ரி திங் வாஸ் தேர், ரொமான்ஸ் இருந்தது, க்ரைம் சீன்ஸ் இருந்துச்சு, சாட்டேல் அஃப்கோர்ஸ் இருந்தது. ஆனால் அந்த ஒரு ஸ்கூல் பொண்ணு இன்ன சென்ஸ் அது என்னோட ஏஜ் கேட்டகரிக்கு அது கரெக்டாக இருந்தது. ஆ இது வந்து ரொமான்ஸ்லாம் இருந்ததா, சரி ஓகே. அண்ட் தென் இன்னொரு கேரக்டர் ஆன் டாப் ஆஃப் இட் அண்ட் அந்த பொண்ணு ஹோம்லியாக நடிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் வெரி மாடர்ன் அண்ட் ஆல் தட். ஸோ எனக்கு என்ன லக்குன்னா ரெண்டு பேரும் ஒரு சீனில் வர மாட்டாங்க. ஸோ அதனால நான் சமாளிச்சிட்டேன். அஃப்கோர்ஸ் கேரக்டர் டிஃபரன்சியேஷன் இருந்துச்சு, அதனால சமாளிச்சிட்டேன். என்னடா நடக்குது வாழ்க்கையில, கத்தி முருகதாஸ் அட்லி லைக் ஆல் தீஸ் லைக் பிக் பிக் பீப்புள். ஆமா சங்கர் சார், முருகதாஸ் சார், மணி சார், அட்லி சார், தென் ஆல் ஃப்ரெஷர்ஸ் விஷ்ணுவர்தன் சார், நிறைய பேர், எத்தனை பேர் லைக் இதெல்லாமே ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் இட் ஸோ மச் டு ஹேப்பன். அண்ட் அதுக்கு நடுவில் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் டவுன்ஃபால்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் திஸ் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி. பில்லா டூவில் வந்து அப்போ தான் சாட்டை முடிச்சுட்டு 555 முடிச்சுட்டு பில்லா டூ வந்து எனக்கு வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதில் பார்வதி ஓம்ன கூட்டனுக்கு நான் பேசி முடிச்சுட்டு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஐ வாஸ் ஸோ த்ரில். லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், ஏ அஜித் சார் படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், தலை படம் பிளா பிளா டூ பிளா பிளா பிளா. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரிலீஸ் ஆகிடுச்சு படம், போய் பார்த்தா இட் வாஸ் நாட் மை வாய்ஸ். பார்த்தா வாய்ஸ் மாற்றிருக்காங்க. அண்ட் ஐ ஹேட் நோ ஐடியா, எனக்கு ஐடியாவே இல்லை, இன்ஃபார்மும் பண்ணலை. மேபி அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க, பிஸியாக இருந்திருப்பாங்க, டெலிபரேட்டாக இருந்திருக்காது. பட் ஐ வாஸ் லைக் ஐயோ ஊர் ஊர் ஃபுல்லாக சொல்லியிருக்கோமே எங்கே போகிறது அப்படின்னு இருந்துச்சு. பட் தென்
என்னோட சீனியர் அவங்க தான் பேசியிருந்தாங்க. அந்த அக்கா எனக்கு ரேணுகா அக்கா மெசேஜ் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இல்லைம்மா நான் அவங்க லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டுருக்காங்க, நான் பேசி முடிச்சிட்டேன், எனக்கு ஐ ஹேட் நோ ஐடியா அப்படின்னா, சரி நோ ப்ராப்ளம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சமாளிச்சிட்டேன். நானும் தெரியாம பண்ணியிருப்பேன், அது கம்ப்யூட்டர்ல வாய்ஸ் மாத்திருக்காங்க, அந்த டெக்னாலஜி வந்திருக்கு அதுலதான் மாத்திருக்காங்க, வாய்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட். பட் தென் அம்மா அப்பா எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி இல்லை, இட்ஸ் ஓகே, இது ஒரு குட்டி இதுதானே, திஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ், ஒரு டவுன்ஃபால் இருந்தால் தான் நீ அடுத்த பெரிய படம் வரும்போது இன்னும் நெக்ஸ்ட் வாஸ் ஐ அது சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃப்ரம் தென் ஆன் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் பெரிய படம் பார்த்துட்டு எப்படி இருக்கும், ஆக்சுவலாக நிறைய நோண்டி நோண்டி கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. நான் சொல்ல வீட்டில் இன்ஃபேக்ட் அம்மா அப்பா கேட்டு கூட நான் சொன்னது கிடையாது, நான் சொல்லவே மாட்டேன். அஃப்கோர்ஸ் அது எத்திக்கலி, அது தப்பு, அம்மா அப்பா கிட்ட சொல்றது தப்பு கிடையாது. பட் ஸ்டில் ஆன் ஸ்க்ரீன் அவங்க பார்க்கும்போது அந்த எலிமெண்ட் இல்லாமல் இருக்கும், சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால சொல்றது இல்லை. இந்த படத்தை நான் பார்த்துட்டு இல்லை, என்னதான் நீங்க டிக்கெட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படிதான் இருந்திருக்கு, எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்கு. ஸ்பெஷலி இந்த பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் சொல்றதே இல்லை. ஏன்னா கேட்டுட்டே இருப்பாங்க. மாஸ்டர் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் மாஸ்டரா ஏதோ ஒரு படம், பெரிய படம் ஒன்று தள்ளி போச்சு ரிலீஸ்க்கு. ஸோ எப்போ பேசின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்பர் தேடி கண்டுபிடிச்சி, ஏ நான் தான், யாரு எனக்கு ஞாபகம் வரல வருமா அப்படின்னா, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லி, ஓ நீயா ஓகே சொல்லு அப்படின்னா, ஏ நான் வந்து பெரிய ஃபேனு இந்த ஹீரோக்கு, ஆனால் டக்குன்னு லாக்டவுன் போட்டாங்க எனக்கு, ஐ கான்ட், என்னால் முடியல, நீ என்ன கதை அட்லீஸ்ட் சும்மா லைட்டாக சொல்லி, என்ன என்ன இது அதெல்லாம் தப்பு, எப்படி இருக்க ஹாய் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ பேட் பேட் சரிங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து நீங்க அந்த விஷயத்தை ரிவீல் பண்ண முடியாது, ஆனா வந்து ஒரு டெட் பெத்தில் இருப்பீங்க, மம்மி சொல்ற மாதிரி டாக்டர் டெட் பெட்ல இருக்கும் போது அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக நடிக்கும் போது? ஏன்னா அந்த மாதிரி சீக்வன்ஸ் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வேணா டூப் போட்டுக்கோங்க, டூப்னா என்ன சொல்றது, அவங்க ஃபேஸை காட்ட மாட்டாங்க, சும்மா அவங்க ஒரு பாடி இருக்காங்க இருக்கும், அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இது கதைக்கு வந்து இது இதுக்கப்புறம் தான் அந்த எமோஷ்னல் கண்டென்ட் ஒர்க் ஆனால் தான் அந்த விஷால் சார் அடுத்த என்ன யார் கார் யார் இது பண்ணியிருக்காங்க அந்த அந்த ஒரு புஷ்ஷே வந்து இந்த எமோஷன் இது ஒர்க் அவுட் ஆனால் தான். ஸோ அந்த இடத்துல ஃபேஸ் கவர் பண்ணி இல்லை வேறு யாராச்சும் டூ போட்டால் தட் இல் நாட் ஒர்க். அண்ட் அவங்க அழகாக ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருந்தாங்க, ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்போது என்னெல்லாம் பண்ணும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக அந்த டைமில் ஃபேஸ்லாம் கவர் பண்ணால் நல்லா இருக்காது இல்லை, பட் டெக்னிக்கலி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த பஞ்சு வச்சுருந்தாங்க, அது ஓவர் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால மேக்கப் பண்ண வந்து எப்பவுமே ஒரு ஒரு இதுக்கும் சானிடைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ சானிடைசர் அவர் கையில் போட்டு பஞ்ச நல்லா ரோல் பண்ணி எனக்கு மூக்கில் வச்சுருவாங்க. குஜராத் கட்சி எரிய ஆரம்பிச்சு எரியவே, ஓ என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு செட்டில், இதெல்லாம் கையும் கட்டி இருக்கும். ஆக்சுவலாக நான் அந்த ஒரு ஃப்ரேம்ல இது சொல்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டேக் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் எடுத்த ஷார்ட்லயும் நான் லைட்டா அந்த சிரிப்பு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி காமெடி எல்லாம் நடக்கும். அண்ட் டேக் அப்போ சம்டைம்ஸ் அந்த ஐஸ் பாக்ஸ் உள்ள இருந்துட்டு மறந்துடுவாங்க, உள்ள இருக்கேன் இல்ல, எனக்கு கட்ட ஆக்ஷன் எதுவுமே கேட்காது, ரொம்ப ஐசோலேட்டடா, அது ஒரு கேவலமான ஃபீலிங் இன்ஃபேக்ட் அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது. அதை தாண்டி கட்ட ஆக்ஷன் எதுவுமே கேட்க மாட்டேங்குது, என்னால் கண்ணை தரது பார்க்கவும் முடியாது. ஸோ இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் அவங்க பாட்டி வேலை பண்ணிட்டு இருக்கையோ பாருங்க. அதுக்கப்புறம் தான் விஷால் சார் வந்து பாவம் இல்லட்டோ பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டாங்க. ஆஃப்டர் பாயிண்ட் நான் எல்லாமே மறந்துட்டு நான் லைட்டாக வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இவங்க எல்லாம் மறந்துடுவாங்க என்ன, அதனால வாயிலே நம்ம மூச்சு விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கேம் பிளே பண்ண போறோம். அதுல நான் தோத்துட்டுமே நீங்க டாஸ்க் தரலாம், நீங்க தோத்துட்டீங்கன்னா நான் டாஸ்க் தருவேன். இல்லை பிபிஎல் பிரவீன் பிரீமியர் லீக் ஹேண்ட் கிரிக்கெட் தெரியுமா உங்களுக்கு?
தெரியாது. ஒன்றும் இல்லை, என்னென்னா இப்போ வந்து நான் வந்து போலர், நீங்கள் பேட்டிங் விளையாடுறீங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபோர் வைக்கிறேன், நீங்களும் ஃபோர் வச்சிங்கன்னா அவுட்டு. இல்லை நீங்கள் வேறு வேறு நம்பர் வைக்கிறீங்க, ஒன் வைக்கிறேன் ஒன் ஒரு ரன், நீங்கள் இது டூனா டூ ரன், அது மாதிரி த்ரீ ஃபோர் ஃபைவ் இது சிக்ஸு, இவ்வளோ தான் வைக்க முடியும். ஒன் கையில் ஒன் ஹேண்டில் விளாட்ணும், இதுதான் விஷயம். நீங்கள் போலிங் போடுவீங்க, நான் பேட்டிங் விளையாடுவேன். என்னை அவுட் ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற டாஸ்க்கை நான் போனேன். என்னை அவுட் ஆகலன்னா நான் சொல்கிற டாஸ்க்கு நீங்கள் போனோம். வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து அதுல தண்ணிய குடிச்சு மேலே பார்த்து நீங்க நடிச்ச படத்துலேருந்து இது அவர் டைலாக பேசணும், அதை நான் கண்டுபிடிச்சி ஆடியன்ஸ் கிட்ட எப்படி சொல்றேன் அப்படின்றத விஷயம். மேடம் வாட்டர் பாட்டில். ஓ, என்னன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு இல்லையா, நீங்க என்ன பண்ணணும், தண்ணியை வாயில ஊத்திட்டு உங்க படத்துலேருந்து ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக், நீங்க இல்லை நீங்க டப்பிங் பேசி ஏதாவது ஃபேமஸான டைலாக், அந்த டைலாக் நீங்க பேசணும், அதை நான் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஆ இருக்குங்க, பாருங்க நீங்க சொல்லலாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும். ஓகே, வசீகரா பாட்டு பாடுறாங்க இப்ப எடுத்த வந்து, அது இல்ல நான் வந்து நான் போய் நான் வந்து அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படிதானா அந்த படம் டைலாக்ன்றது தெரியலையே. நான் வந்து நான் போய் நான் வந்து அடிக்க வருவீங்களான்னு கேப்பாங்க. அடுத்து அடுத்த பால் போயிடலாம். எனக்கே தெரியாது. நான் சொல்லி தர மாதிரி பாக்யராஜ் சார் ஸ்டெப்பு இப்படி இல்ல, இன்னும் சூப்பரா இருக்குங்க. இப்படி 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 எவ்வளவு முடிஞ்சு சூப்பருங்க. அடுத்த பால் போயிடலாங்க. ஆமாங்க, அஞ்சு பால் போடுவோம் நாங்க. ஏ நான் வழி நல்லா வெல் பண்ண. இப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்லுவேன். இந்த கோபம் பாசம் அப்படின்ற மாதிரி இல்லை நான் பேசுவேன். இந்த இது சொல்லுவோம், கோபம்னா நீங்கள் கோபமாக ரியாக்ஷன் கொடுக்கணும், ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ வந்து கோபம் யாரை பார்க்கணும், உங்களுக்கு யாரை வேணால் பார்க்கலாம், யாரை வேணால் மனசில் அழிச்சிக்கலாம். கோபமா சூப்பருங்க, இது நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி இந்த டைலாக் வந்து ஃபர்ஸ்ட் கோவமா சொல்றீங்க. தலைவர் தலைவர் சந்தனை நீங்க சூப்பர். ஆனால் தலைவர் படத்துல டைலாக் தலைவர் சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்லி இருப்பாரு. அடுத்து
ஒரு வெக்கம்லாம் பண்ணிட்டு பயங்கரம் பண்ணுவாங்க. தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி சூப்பருங்க. இப்போ கோபமா சொல்ற தலைவர் அந்த மாஸ் எலமெண்ட். அவர் கோபப்படும் போது ஐப்ரோஸ் இப்படி போகும். ஆமா செம்ம மாசா இருக்கும், செம்மையா இருக்கும். ஓகே இது மட்டும் சரி போறதுங்களே. அந்த எனர்ஜி அப்படியே தலைவா சரி விடுங்க. அப்ப அடுத்த கேம் போயிடும். இது இதான் லாஸ்ட் பால் ஓகேங்களா. இதுல மாட்டீங்களான்னு பாத்துடலாம். வெற்றி எப்பவுமே நம்ம பக்கம்னா தெரியல. ஓகேங்க ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நிறைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து நடிச்சு காட்டி எனக்கு வந்து இது இந்த படம்ன்றத இந்த டைட்டில் என்ன கண்டுபிடி கேட்க போறீங்க. ஓகே ஓகே சொல்ல சூப்பர் சொல்லுங்க. எக் தோன் தீன் த்ரீ வேர்ட்ஸ் த்ரீ வேர்ட்ஸ் ஓ அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ரெண்டாவது வார்த்தை எப்படி பிடிச்சிட்டா இருங்க. தலையில கொம்பு மண்டை கருவம் அதுவும் இல்லைங்களா. ஐயோ விக்கு அது இல்லையா. ஃபர்ஸ்ட் வார்த்தை ஓகே. கிங்கு ராஜா மந்திரி எங்க எது சொன்னாலும் இல்லை ரொம்ப கஷ்டம். தலை தலைப்படமா இல்ல இல்லையா. ஜெயிக்கிறது அடுத்து ஜெயிக்கிறது அடுத்து அடுத்து என்ன அடுத்து கெத்து கெத்து இல்லையா. அண்ணன் கெத்து இல்லையா. தைரியம் தைரியத்துக்கார வார்த்தை தைரியத்துக்கார வார்த்தை அது வீரம் 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 தலையில தலைப்படம் வீரம் கிரீடம் ஓ வீரம் கிரீடம் ரைமிங்கா இருக்கு ரைம்ஸ் மாதிரி வீரம் கிரீடம் அந்த மாதிரி இல்லையா சொல்லுங்க. கிரீடம் வேற இது கிரவுன் இங்கிலீஷ்ல வேற அதுக்கு வேற என்ன மேம் இருக்கும். வீரம் என்னவோ கூப்பிட்டீங்களா சூப்பர் சூப்பருங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வீரமே வாகை சூடு அடடா சீரியஸா புரியுங்க. சத்தியமா புரியல அவன் சொன்ன மாதிரி இல்ல சர்பிரைஸ் அவனுக்கு தெரியலையா அவனுக்கு. நான் ஏதோ உண்மையிலே வேற ஏதோ ஒரு படத்தோட பேர் சொல்றீங்க போல ஏதோ டஃபா தான் இருக்க போதும். வீரம் சொல்லும் போது கூட எனக்கு ஞாபகம் வரல. அஜித் சார் படமா ஞாபகம் வருது. வீரம் வேற என்ன படம் வந்திருக்கு கண்டராவி நமக்கு தெரியாம போச்சு வேற அப்படின்னு நேற்று பார்த்து மறந்து போச்சு. சரி விடுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு இந்த பிபிஎல் செக்மெண்ட்டு. அதுக்கு அடுத்தபடியே நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. நான் ரெண்டு சொன்னேனே இப்போ அதுக்கப்புறம் ஒரு வெப்சீரிஸ் ஒன்று கமிட் பண்ணலை பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மம்மியோடைய படங்களை நீங்கள் ஏதாவது பார்த்து எது பயங்கரமாக ரசிச்சிருக்கீங்க ரீசெண்டாக. நானும் வந்தவனே சொன்னாங்க பிடிச்சிருந்தது. அதை தாண்டி எனக்கு தான் டேமேஜ் ஜாஸ்தி. அந்த ஒரு டயலாக் வந்து ஓ உன்னை யோசிச்சு தான் சொல்லியிருந்தாங்களோ அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. ரேண்டம் இன்ஸ்டாகிராம்லேருந்து டேக்லாம் பண்ணாங்க. ரவியாஸ் மாதிரி ஒன்று பார்த்து தான் அப்படின்லாம் டேக்லாம் பண்ணி போட்டாங்க. அழகா இருந்தா அறிவு இருக்காது சூப்பர். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் டூ சீன்ஸ் தான் இருந்தாலுமே சிவகார்த்திகேயன் வந்து அவர் தான் எல்லாருமே அந்த படத்துல டாமினேட் பண்ணுவாரு. பட் அவரே டாமினேட் பண்ற ஒரு கேரக்டர். ஆமா முக்கியமா அவங்க அப்பா கேரக்டர் போய் அடிப்பாங்க தெரியுமா. அதெல்லாம் பிளாஸ்ட் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும் அது தொடநடங்கி என்னமோ சொல்ல வேண்டியது. அதே மாதிரி வீட்லயே வந்து ஒரு சூப்பரான ஒரு கைடு இருக்கிறது அது எவ்வளவு சப்போர்ட்டிவாகவும் சூப்பராகவும் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் கூடயே இருக்கும் போது நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு ஆள் இருக்காங்கன்ற ஒரு அப்பாவும் அம்மாவும் எப்பவுமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. சப்போர்ட்டிவ்ன்றத தாண்டி லைக் நீங்க சொன்ன மாதிரி கைட் பண்ணது இட்ஸ் ஆல்வேஸ் பீன் தெம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில இருந்து இது இதுதான் நம்மளுக்கு லைஃப். இதுதான் ஈச் பிரிக் ஆஃப் திஸ் ஹவுஸ் ஆர் எனி திங் வீட் ஆர் என்ன வாட் எவர் இட் இஸ் சினிமா தான் எல்லாமே. ஸோ இது இதுலேருந்து தான் பாட்டியும் வந்திருக்காங்க. ஃபேமிலி இதுலேருந்து தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். அதெல்லாமே எனக்கு இந்த ஜென்ரேஷனுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் எப்போவுமே சொல்லி கொடுத்துருக்காங்க கைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது பெரிய விஷயங்க. இல்லைனா
ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது. கண்டிப்பா, ஏன்னா ஒரு வழி தெரியாம ஒரு இடத்துக்கு போறதும் கட்டி விட்ட மாதிரி இருக்கும் அது. சூப்பர். அதே மாதிரி நீங்க ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் கேப்பீங்களா படம் பண்றதுக்கு முன்னாடி? டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இது வரணும், ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்க என்ன சொல்லி ரொம்ப கரெக்டா இருந்து நீங்க அதை ஒரு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸா வந்து நீங்க பாத்திருக்கீங்க இந்த படம்? லைக் ஐ செட், அந்த ஆடியோ லான்ச்ல கூட நான் அது சொன்னேன், அப்பா யூஷுவலா என்ன கதை பிடிச்ச அதெல்லாம் இல்ல, பண்றியா சூப்பர் ஓகே அவ்வளவுதான், இப்படி பண்ணனா கரெக்டா தான் இருக்கும், லெட்டர் டூ அப்படின்னா அம்மா கிட்டயும் சொல்லுவாங்க, அவ இஷ்டத்துக்கு விட்டுடலாம் எதுக்கு. ஸோ இன்னொரு படம் மட்டும் இந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு, சிஸ்டர் ரோல்னால அது பண்ணுமா வேணாமா, ஏன்னா ஹீரோயினா பண்ணிட்டு இப்போ வேற படங்களும் ஹீரோயினா சைன் பண்ணிட்டு நடுவில் ஒரு சிஸ்டர் வந்ததுன்னா திருப்பி அடுத்ததே சிஸ்டர் ரோல்ஸ்க்கே கூப்பிடுவாங்க, சப்போர்ட்டிங் ரோல்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும்போது அப்பா தான் கதை கேட்ட அன்னைக்கு ஹி அட்வைஸ்ட் பண்ணு, ஏன்னா கமர்ஷியலாக நீ வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது, இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும், நீ என்னதான் உயிரை கொடுத்து மற்ற ரெண்டு படத்துல நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு ரீச், இந்த படத்தோட ரீச் வந்து கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ டூ இட் அப்படின்னு அப்பதான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியால 5 ஸ்டேட் அவார்ட் வாங்கின ஒரே ஆள் அம்மாதான். அந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கு நான் பொண்ணா இருக்கேன் அப்படின்றது இட் இஸ் அ பெருமை ஃபார் மீ. அதை தாண்டி அதே ப்ரொஃபஷன்ல நான் இருக்கேன், நல்ல பேர் வாங்குறேன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை தாண்டி அவார்ட்ஸ்லாம் வாங்குறது கஷ்டம், ட்ரை பண்ணுவோம், பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் அஃப்கோர்ஸ் த காம்படிஷன் இஸ் ரியலி ஹை ரைட் நவ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் நான் போடணும், போட்டுட்டு இருக்கேன். சூப்பருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்க கூட பேசினது. அதை தாண்டி ரசிகர்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுன்றதுக்கெலாம் அந்த மாதிரி என்ன இருக்குது? படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இட் இஸ் சேஃப் டு வாட்ச், கோவிட் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக இப்போவும் இருக்குது, பட் மாஸ்க் போட்டு சானிடைஸ் பண்ணி, என்டர்டெயின்மெண்ட்டும் தேவை தான் நம்ம லைஃப்க்கு. ஸோ என்னதான் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் அந்த ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு, ஆடியன்ஸோட உட்காந்து ஒரே சீனுக்கு எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி கை தட்டுறதோ சிரிக்கிறதோ இல்லை சைலண்ட்டாக உட்காந்து பார்க்குறதோ, அது எல்லாமே ஒரு பாப்கார்ன் இல்லாமல் படம் பார்க்கறதே முக்கியம் இருக்கும். டெஃபினெட்லி இட் இஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்ம். ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. லைக் ஏன்னா கோவிட் வந்ததுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட், ரொம்ப அடிபட்டு இப்போ தான் எழுந்திருச்சு வந்துட்டு, இந்த ஒரு ஃபீல் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் எல்லாரும் இது என்டர்டெயின்மெண்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க, பட் இதுலேயும் 24 கிராஃப்ட் இருக்குது, இதுலேயும் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் அத்தனை பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எங்களையும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.